அனைவருக்கும் வணக்கம். தமிழின் 19 நூற்றாண்டு கால கவிதை மரபை மாற்றி எழுதியவன் பாரதி. ஒரு தமிழ் சமூகத்தின் அடையாளமாக, தமிழ் கவிதையின் அடையாளமாக இன்றும் முன்வைக்கப்படுகிறவர் மகாகவி பாரதி. மகாகவி பாரதி என்கிற பட்டம் இன்று வரை வேறு எவருக்கும் அது மாற்றி வழங்கப்படவில்லை. அந்த பட்டம் பாரதிக்கு மட்டுமே உரிய பட்டமாக இன்றும் நிலை பெற்று கொண்டிருக்கிறது. பாரதியின் வாழ்க்கை குறிப்புகள் பற்றி பல நிலைகளில் இன்றைய தலைமுறை அறிந்து வைத்திருக்கிறது. அதை பற்றி நான் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய படைப்புகள் காலம் தாண்டி நிலைவேறு பெற்றவை. அவருடைய படைப்புகள் இந்த சமூகத்தின் திசைகளை மாற்றியவை. சமூகத்தின் சிக்கல்களை மிக ஆழமாக விவாதித்து பேசியவை. வெறும் 39 ஆண்டு காலம் மட்டுமே வாழ்ந்த மகாகவி பாரதி ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளின் நாயகனாகவும் அவர் திகழ்கிறார். பாரதியார் பிறந்த வீடு, அந்த எட்டயபுரத்திலே பாரதி பிறந்த ஊர் அது. அந்த எட்டயபுரத்தில் பிறந்த அந்த வீடு, மகாகவி பாரதியாருக்கு கட்டப்பட்ட அந்த மணி மண்டபம், பாரதியார் வாழ்ந்த சென்னை வீடு, திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய வீடு, பாரதியார் புதுவையிலே வாழ்ந்த காலத்தில் அங்கே இருந்து அவர் தங்கியிருந்த அந்த வீடு, இவையெல்லாம் இன்றைக்கு பாரதியின் நினைவகங்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன என்பது வரலாறு. பாரதியின் படைப்புகளில் பல ஆயிரம் பக்கங்கள் எழுதியவர் பாரதி. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலை சபதம், இவையெல்லாம் பாரதியின் முக்கியத்துவம் வாய்ந்த படைப்புகளாக சொல்லப்படுகின்றன. பாரதியின் ஒட்டுமொத்த கவிதைகள் இன்றைக்கு பல நிலைகளில் கால வரிசை நிலையில் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாரதியார் பணியாற்றிய இதழ்கள், இந்தியா, கர்மயோகி, சுதேசமித்திரன், சக்கரவர்த்தி முதலான இந்த இதழ்களும் இங்கே வந்து உங்கள் பார்வைக்காக வழங்கியிருக்கிறேன். இப்படிப்பட்ட மகாகவி பாரதி அவர்கள் ஒரு பன்முக ஆளுமையாக தன்னை இந்த சமூகத்தில் நிலைநிறுத்தி கொண்டார். அதனாலேயே அவருடைய உழைப்பும் அவருடைய சிந்தனையும் அவருடைய அறிவும் இன்றும் இந்த சமூகத்தால் போற்றப்படுகிறது. பாரதி கண்ணனை மிகவும் நேசித்தார். பாரதி கண்ணனை பல நிலைகளில் அவர் பாடியிருக்கிறார். இந்த கவிதை கண்ணனை, கண்ணன் என்கிற ஒரு கடவுளை பாரதி சேவகனாக உருவகம் செய்து அவர் பாடுகிறார். இந்த கவிதை மிக அழகாக அவர் தொடங்குகிறார். சேவகர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்னென்ன அப்படின்னு அவர் சொல்கிறார். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார், ஏனடா நீ நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேலிருந்து பல்லால் கடித்ததென்பார், வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார், பாட்டியார் செத்துவிட்ட 12 நாள் என்பார், ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்க வேறு செய்வார், தாயாதியோடு தனியிடத்தே பேசிடுவார், உள் வீட்டு செய்தியெல்லாம் ஊர் அம்பலத்து உரைப்பார், எல் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசறைவார். இப்படி இந்த வரிகளை அவர் எழுதுகிறார். படிக்கும்போது இயல்பாக புரியுது பாரதியோட இந்த வரி. கூலி அதிகமாக கேட்கிறார்கள், எவ்வளவு கொடுத்தாலும் மறந்து போகிறார்கள், வீட்டில் வேலை அதிகமாக இருக்கிற அன்னைக்கு வேலைக்கு வராமல் வீட்டிலையே தங்கிடுறாங்க, ஏண்டா நீ நேற்று இங்கே வேலைக்கு வரலன்னு கேட்டால் பானையில் தேலிருந்து பல்லால் கடித்ததுன்னு சொல்கிறான். தேல்னால் கொட்டினா தான் வலிக்கும், அது என்ன பல்லால் கடித்தது? சரி, ரெண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, வீட்டில் பொண்டாட்டி மேலே பூதம் வந்துருச்சு, பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறான். மூணாவது, பாட்டியார் செத்துவிட்ட 12 நாள் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் பொய்யன்னு தெரியுது, ஓயாமல் பொய் சொல்கிறார், ஒரு வேலை சொன்னால் இன்னொரு வேலையை செய்கிறான், கூட வேலை செய்கிற மற்ற வேலைக்காரங்களோட எப்பவும் போய் தனியாக பேசிக்கிட்டே இருக்கிறான், வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட ஊரெல்லாம் போய் சொல்லி வச்சிடறான், எள்ளு வீட்டில் இல்லைங்க,
அதுக்காக எங்கே பார்த்தாலும் போய் அந்த ஆள் வீட்டில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி முரசு அறைந்துகிறார். இப்படியெல்லாம் இந்த வேலைக்காரங்களால் நான் பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனாலும் இந்த வேலைக்காரர்கள் இல்லை என்றால் ஒரு செயலும் நடக்க மாட்டேங்குது. இதனால் நான் துன்பத்தோடு வாடி நின்றபோது எங்கிருந்தோ ஒருத்தன் வந்தான், தன்னை இடை சாதி என்று சொன்னான். இடையர் சமூகம் ஆயர் குலத்தை சேர்ந்தவன் கண்ணன், அதைத்தான் அவர் இப்படி சொல்கிறார். அது மட்டுமல்ல, வேலை கேட்டவன் எப்படி என்கிட்ட வேலை கேட்டான் அப்படின்னா, மாடு கன்று மேய்த்திடுவேன், உங்கள் புள்ள குட்டிகளை நான் நல்லா பார்த்துக்குவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைப்பேன், சொன்னபடி கேட்பேன், துணிமணிகளை பத்திரமாக பாதுகாப்பேன், சின்ன குழந்தைகளுக்கு நல்ல பாட்டு பாடி ஆட்டம் காடி அழாமல் பார்த்துக்குவேன். நீங்கள் காட்டு வழியில் போனாலும் திருட்டு பயம் ஏதாவது இருந்தாலும், இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் என் நேரமாக இருந்தாலும் கொஞ்சம் கூட நான் சிரமமே பார்க்க மாட்டேன், உங்கள் கூடவே நான் சுற்றுவேன், உங்களுக்கு யாராலையும் எந்த துன்பமும் வராமல் நான் பார்த்துக்குவேன். இதுக்காக நான் கற்றுக்கிட்ட வித்தை என்கிட்ட ஒன்றும் இல்லை. பொதுவாக நான் ஒரு காட்டு மனுஷன், இருந்தாலும் கோல் சண்டை, குத்துச்சண்டை, மல்யுத்தம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் எப்பயும் செய்ய மாட்டேன், நயவஞ்சனை புரிய மாட்டேன், உங்கள் முதுகில் நான் எப்பயும் குத்த மாட்டேன், இப்படிலாம் சொல்லி தான் அவன் என்கிட்ட வேலை கேட்டான். அப்போ நான் கேட்டேன், ஏது பெயர் சொல் என்றேன், உன் பேர் என்னப்பா சொல்லுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க சாமி, ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கண்ணன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்றான். அப்போ நான் அவனை உத்து பார்த்தேன், நல்ல கட்டுறுதி உள்ள உடல், நல்ல கட்டுமஸ்தான் உடம்பு, கண்ணிலே நல்ல குணம், ஆனால் அவன் பார்வையில் நல்ல குணம் தெரிஞ்சது. அவன் பேசுகிறப்ப உறவுகள் வேணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை அவன் பயன்படுத்தி பேசுகிறான். இதனால் இவன்தாம்பா நம்ம வீட்டுக்கு சரியான வேலையாள் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு, ஏன்பா இன்னென்ன வேலைலாம் நீ செய்வேன்னு சொன்னியே, இதுக்காக நீ எவ்வளோ கூலி கேட்குற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், தலைவா ஐயா, தாலி கட்டும் பெண்டாட்டி சந்ததிகள் ஏதுமில்லை, எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு தனி ஆளுங்க, ஆனாலும் தலையில் நரைமுடி தெரியலனாலும் உடம்பில் சுருக்கம் தெரியலனாலும் ஆன வயசுக்கு அளவு இல்லைங்க, ரொம்ப வயசாகிடுச்சுங்க எனக்கு, நீங்கள் என்னை கொஞ்சம் ஆதரித்தா போதுங்க, என்னை பார்த்துக்கிட்டா போதுங்க, நெஞ்சில் இருக்கிற காதல் தான் எனக்கு பெருசுங்க, காசு எனக்கு எப்போவுமே பெருசு இல்லைங்க என்று சொல்லி நின்றான். அப்போ எனக்கு தோணுச்சு, பண்டை காலத்து பைத்தியத்தில் இது ஒன்று போல, ஆனாலும் இவ்வளோ வேலை செய்கிறான்னு சொன்னானே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக அன்று முதல் அவனை நான் வேலைக்கு எடுத்துக்கிட்டேன். வேலைக்கு எடுத்த நாள் தொடங்கி கண்ணனுக்கு என் மீது பற்று மிகுந்து வரல், அவன் என் மேலே ரொம்ப ஆசையாயிட்டான். அவனால் நான் பெற்று வரக்கூடிய இந்த நன்மைகளை எல்லாம் பேசி முடியாது. என் கண்களை இமைகள் காப்பது போல என் குடும்பத்தை மிக பாதுகாக்கின்றான். எத்தனை வேலை வச்சாலும் வாய் முணுமுணுப்பு அவங்ககிட்ட நான் பார்த்ததே கிடையாது. வீதியை பெருக்கிறான், வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிறான், பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரர்கள் தப்பு செஞ்சால் தட்டி கேட்குறான், என் பிள்ளைகளுக்கு வாத்தியாராக இருக்கிறான், வளர்ப்பு தாயாக இருக்கிறான், வைத்தியனாக இருக்கிறான், ரொம்ப பாசத்தை காட்டுறான், ஒரு குறையும் இல்லாமல் பண்டமெல்லாம் சேர்த்து வச்சு பால் மோர் வாங்கி என்னுடைய பிள்ளைகளை தாய் போல பிரியமுறை ஆதரிக்கிறான். நண்பனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியனாய், பண்பிலே தெய்வமாய், இதெல்லாம் இருந்தாலும் அவன் பார்வையில் மட்டும் அந்த சேவகன் என்பது எப்போதும் மாறவே இல்லை. எங்கிருந்தோ வந்தான், இடைசாதி என்று என்கிட்ட சொன்னான்.
இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன்? இப்படிப்பட்ட ஒருத்தனை என் வாழ்க்கையில் நான் சேவகனாக பெறுவதற்கு என்ன தவம் செஞ்சுருக்கணும்? அந்த கண்ணை எனதகம் எனது வீட்டிலே கால் வச்ச நாள் முதலா எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பான். நான் எதையும் மண்டையில் ஏற்றிக்கிறதே இல்லை, எல்லாத்தையும் பொறுப்பில் விட்டுட்ட பிறகு என் வீட்டில் என்னெல்லாம் கிடச்சது தெரியுமா? செல்வம் கிடச்சிது, மாண்பு இளமாண்பு கிடச்சிது, சீர் கிடச்சிது, சிறப்பு கிடச்சிது, நல்ல புகழ் கிடச்சிது, கல்வி கிடச்சிது, அறிவு கிடச்சிது, கவிதை கிடச்சிது, சிவயோகம் கிடைத்தது, தெளிவு கிடைத்தது, வடிவு கிடைத்தது, சிவஞானம், இவையெல்லாம் சேர்ந்து என் வீட்டில் பெருகிக்கிட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 16 வகையான செல்வங்கள்னு சொல்லுவாங்க. அத்தனை செல்வங்களையும் கண்ணன் என் வீட்டிற்கு வந்த நாள் முதலாய் நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். கண்ணனை நான் ஆட்கொண்டேன். முத முத கண்ணன் வந்தப்போ நான் அவனை வேலைக்கு எடுத்துக்கிட்டேன். கண்கொண்டேன் கண்கொண்டேன், அவனை எப்போதும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நாளாக நாளாக அந்த கண்ணன் என்னை ஆட்கொள்ள அவன் பக்கம் தன் வசப்படுத்தி கொள்ள காரணம் பல உள்ளனவே என்று இந்த கவிதையை முடிக்கிறான் பாரதி. ஒரு கண்ணனுக்கும் பாரதிக்கும் நடைபெறுகிற ஒரு உரையாடலாக இந்த கவிதையை மாற்றுகிறார். மிக அழகாக எழுதப்பட்ட ஒரு கவிதை. 20 நூற்றாண்டின் தொடக்கத்தில் எழுதப்பட்ட இந்த கவிதை மிக எளிமையான மொழிநடையை கொண்டு எழுதப்பட்ட கவிதை. ஒரு கடவுளை ஒரு சேவகனாக மாற்றி ஒரு அழகிய நிலையில் அவனை வர்ணித்து அவனுக்கான தனித்துவத்தை போற்றக்கூடிய ஒரு கவிதையாக இந்த கவிதை இருக்கிறது. மிக நேர்த்தியான ஒரு கவிதையாக இதை நாம் பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.